பெரியவர்களே, ஒரு சிக்கலான தலைப்பு, இப்படியா அப்படியா என்று அலைபோதுகிற தலைப்பு. அந்த தலைப்பில் நம்ம எல்லாருமாக உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சிருக்கிறோம். ஒரு ஆவேசமான பேச்சுக்களும் இடையில் வந்துச்சு. நேரம் நோக்கி நிகழ்ச்சியை கொஞ்சம் சுவையாக கொண்டு போவதற்கு அங்கங்கே கொஞ்சம் வேடிக்கைகளும் நம்ம பேசிக்கிட்டோம். பொதுப்படியாகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், பக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை, அது அடிப்படை. அதைத்தான் இவங்க ஆவேசமாக பாரதி அதை சொன்னது. சரியை, கிரியை, யோகம், ஞானம், விவேகானந்தர் இந்த நான்கு அடிப்படையை பற்றி மிக தெளிவாக எழுதுகிறார். இந்த நான்கையும் பற்றி, நான்குக்கும் அடிப்படையாக இருப்பது பக்தி தான். அந்த பக்தி எதை நோக்கி போகிறது? எப்போது எனக்குள்ளே துன்பம் வந்துவிட்டதோ, நான் சாமானியன், சாதாரணமான மனிதன், அன்றாடம் சொத்துக்கு அல்லாடி கொண்டிருப்பவன், என் வீட்டு கவலைகள் எனக்கை வருத்துக் கொண்டிருக்கின்றன, சொல்ல முடியாத கவலைகள், வெறும் சொத்துக்கோ வந்தது இந்த பஞ்சம் என்று சொல்லி என் வீட்டுக்குள் சோற்றுக்கும் துணிக்குமாக நான் அல்லாடி கொண்டிருக்கிறேன். அப்போது ஏன் இது, ஏன் இது, ஏன் என்ற கேள்வி எனக்குள்ளே வருது. சோத்துக்கு மட்டுமில்லை, நல்லவள் தான் கட்டி கொண்டு வந்தேன், அவள் நல்லவ தான், ஆனால் அவள் என்ன நேரம் இங்கே வந்தாலோ அதிலிருந்து அவளுடைய உடம்புக்கு முடியலை, சுகமில்லாமல் கிடக்கா. ஏற்கனவே நான் பட்டினியாக கிடக்கிறேன், இந்த பட்டினியிலிருந்து நான் மீள்வதற்காக முயற்சிக்கு இவள் வந்தால் முடியும் என்று நினைத்தேன், முடியாமல் போச்சு. இது ஏன், இது ஏன், இது ஏன்? நல்ல பிள்ளைகளைத்தான் நான் பெற்றேன் என்று நினைத்தேன், ஊதாரி பிள்ளைகளாகவும் ஒழுங்கில்லாத பிள்ளைகளாகவும் போனார்கள். இது ஏன், இது ஏன் என்று எப்போது நான் கேட்கிறேனோ, இது எல்லாம் ஆற்றுவிக்கிற எவனோ ஒருவன் இருக்கிறான், எங்கோ ஒரு சூத்திரதாரி இருக்கிறான், அந்த சூத்திரதாரியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்று என் சொந்த கவலைகளை நினைத்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக எப்போது நான் புறப்படுகிறேனோ அப்போது பக்தி வருகிறது. இதுதான் அந்த சரியை வருது. அதுக்கப்பால் போவதெல்லாம் அது கிரியையாகனாலும் சரி, யோகமானாலும் சரி, ஞானமானாலும் சரி, எல்லாம் எனக்கு எனக்கு என்று தேடிக்கொள்கிற ஒரு தேடல் அது. எல்லாவற்றையும் நான் எனக்காகத்தான் தேடுகிறேன். ஒரு கட்டம் வருகிறது, ஞானத்தின் இன்னொரு விளிம்பு. அந்த கட்டம் வருகிற போது என்னை பற்றி மட்டுமே தேடிக்கொண்டிருந்த நான் வானத்தை பறக்கிற பறவைகளை பார்க்கிறேன். வானில் பறக்கும் பறவை எல்லாம் நான், எல்லாம் நான் 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 என்று எல்லா உலகத்து மனிதர்களையும் பார்க்கிற பொழுது என்னை அவர்களில் கரைக்கிறேன், அவர்களை நான் ஒருவனாக மாறுகிறேன், நான் அவனாக மாறுகிறேன். அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு அத்வைதம் வருது, நானும் அவனும் ஒன்று, ரெண்டு ஒன்று. எப்போது நான் அவனை என்னவராக நினைக்கிறேனோ, இல்லை இல்லை, நான் எந்த இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த இறைவனாகவே அவன் என் முன்னேறி இருக்கிறான் என்று எப்போது நான் நினைக்கிறேனோ அப்போது பக்தியில் இன்னொரு படிக்கு மேலே போகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கதை, ராஜாவும் ஒரு கதை சொன்னார், நானும் ஒரு கதை சொல்லலாம்ல, இல்லை கதை சொன்னால் கொஞ்சம் கேட்கலாம் தானே, அதுலேயும் கெட்டிக்கார ஆளுங்கிற பாரதி தான், ஒரு கதை சொல்லலாம். டால்ஸ்டாய் எழுதின கதை தான் அது, என்ன கதை இல்லை, டால்ஸ்டாய் சொல்கிறான். ஒரு சிறப்பு தைக்கிற தொழிலாளி, ரொம்ப சாமானியன்தான் அவன், ரொம்ப கடவுள் மேலே அவனுக்கு ஒரு பிரியம் உண்டு, கடவுளை நம்புகிறவன், நாம் எல்லாரும் அதுதானே. ஆனால் இன்னும் ஒரு இடையில் ஒரு கேள்வியை சொல்லிடுறேன்,
நாத்திகதையை நாம் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவன் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. என்னால் என்ன, அவனை சொல்லுவதற்கு நான் யார், தீர்மானிக்கிறவர் யார், அவன் அல்லவா. நாம் இப்போது இங்கே அவரை அனுமதிக்காமல் இருக்கலாம், இறைவனிடத்திலே அனுமதிப்பானா முடியாதான்றது அவன் தான் சொல்லணும். அதனால் அங்கே விட்டுருவான். இவன் அதுக்கு முன்னாடி இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கடவுளுக்கு கோயிலுக்கு போவான், வேத புத்தகத்தை வாசிப்பான், ரொம்ப பிரியமான ஆள் தான். அவனுடைய வீடு ஒரு குழிக்குள்ளே இருக்குது, ரோட்டுக்கு மேலே ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக ரோட்டில் போகிறது வர ஆட்கள்லாம் பார்ப்பான். அவன் அந்த ஊருக்குள்ளே யார் யார் அந்த செருப்பை பார்த்தா அவனுக்கு தெரிவான், இது இன்னார் இது இன்னார் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா சின்ன ஊர் தானே. அவன் ஒரு குழந்தை ஒன்று அவனுக்கு இருந்துச்சு, குழந்தைய ரொம்ப நேசித்தான். என்ன காரணமோ இறைவன் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டான். குழந்தையை இறைவன் எடுத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே அவன் அது வரைக்கும் கோவிலுக்கு போனான், அது வரைக்கும் அவன் புத்தகங்களை படித்தான், ஞான புத்தகங்களை, ரொம்ப நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான். இப்போ எப்போது பிள்ளை செத்து போச்சோ அதோட சரி, போட கோயிலாவது ஒன்றாவது சாமியாவது பூதமாவது போய அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு வேதனை வந்துருச்சு. அவனுக்குள்ளே ஒரு அரைகுறை நாத்திகம் மெல்ல ஊர்ந்து வந்துருச்சு. காலங்கள் ஆச்சு. ஒரு நாள் ஒரு வேத புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தான். படிச்சுட்டு அப்படியே தூங்கினா ஏதோ பின்னாடி ஏதோ சில நடமாட்டங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. பார்த்தா ஒன்றும் இருட்டில் ஒன்றும் தெரியல. படுக்க போனான். அவன் மார்ட்டின்னு அவன் பேர், மார்ட்டின் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு எட்டு பார்த்தா ஒன்றும் காணும். மறுபடியும் எப்படிலாம் படுக்க போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து மார்ட்டின் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தில் அவர் சொல்கிறார், நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு. என்னடா அது, யார் வர்றா அப்படின்னா கடவுள் சொல்கிறாராம். மார்ட்டின், நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு கடவுள் சொல்கிறாராம். இந்த சத்தத்தை கேட்டவொன்னே உனக்கு ஆனந்தம் தாழலை. நான் உன்னோட வந்து சாப்பிட்றேன்றார். அது வேற சொல்லிட்டார். பார்த்தா வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சான். அங்கே அவனுக்கு கிடைச்சதெல்லாம் வந்து சில கீரை வகைகளையும் ஒரு ரெண்டு மூணு ரொட்டி துண்டு டீ அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டான். சாமி வரவாரே அவரை சாப்பாடு போடணுமே அப்படின்னு காத்து கிடக்கிறான். நேரம் ஆச்சு, காலை பொழுது நேரம் ஆச்சு. காணும் ஒன்று காணும், கதை ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார் வர்ற பாதை தெரியுதான்னு ஒருவரும் வரக்காணும். ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு பாதம் அப்படின்னு நடமாறுன்னு தெரிஞ்சிச்சு. யாருன்னா நகர சுற்றி தொழிலாளிகள்லாம் அங்கே வந்து அந்த பனி விழுந்துக்கிட்டு இருக்கா, அதை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து நிற்கிறான், அவன் பழைய சோல்ஜர், அவன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்தான், அவன் பேர் இவனுக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே கூப்பிட்டான், வா அப்படின்னா அவன் வந்து உள்ளே உட்காந்தான். பார்த்தா குளிர் நடுங்குது அவனுக்கு. ஓ, ரொம்ப குளிர் நடுங்குறான் அவன் அப்படின்னு டீயை அவன் கலந்து வச்சுருந்த டீ அவனுக்கு கொடுத்தான். அவன் குடிச்சிட்டு குடித்ததும் திரும்ப உங்கள் மிச்சர் சுத்தம் டீயும் அவன் பார்த்தான். இதை இவன் குடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் பார்க்குறான். அதை பார்த்த உடனேயே அந்த டீ அவனுக்கு கொடுத்துட்டான். அதையும் கொடுத்துட்டு அவன் சொன்னான், ரொம்ப சந்தோஷம், இந்த குளிர் தாங்க முடியலை எனக்கு அப்படின்னா. ஆ, கஷ்டப்படுறியா அப்படின்னு. அவன் வீட்டில் ஒரு பழைய துணி இருந்தது, அதை கொடுத்து இது வேணா மேலே போட்டுக்க அப்படின்னு அவனுக்கு மேலே போட்டுக்கிட்டு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டுட்டான். அவன் போயிட்டான். கடவுளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் காணும். ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு பொண்ணு வந்து நிற்குது, மதிய நேரம். ஒரு பொண்ணு அது கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்குது. இங்கிட்ட கிட்டமா போகுது வருது. பார்த்தா ஏமா குளிருக்கு இந்த குழந்தை அழுது. அழுகிற குழந்தைய வச்சுட்டு அங்கே ஏமா நிற்கிற, வாமா இங்கே அப்படின்னு கூப்பிட்டான். அந்த குழந்தை உள்ளே வந்துச்சு. வந்த பிற்பாடு அந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது, நீ என்கிட்ட கொடு
நீ பால் கொடு அப்படின்னா. இப்போ அந்த பொண்ணு சொன்னால், காலையிலேருந்து நான் சாப்பிடலை, பால் இல்லை, அதான் குழந்தை இப்படி அழுகுதுன்னா, அட பாவமே. சரி நீ சாப்பிடு, இந்த கடவுளுக்கு செஞ்சு வச்சுருந்தாங்க ரொட்டி அதெல்லாம் அதுக்கூட கீரையெல்லாம் கொடுத்துட்டு நீ சாப்பிடு அப்படின்னு இந்த பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்தா. அது நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிச்சு. இப்போ பார்த்தா இவன், நீ என்னம்மா செய்கிற அப்படின்னா, யா என்னுடைய கணவன் யுத்தத்துக்கு போனான், அவன் போனவங்கிறது என்ன ஆச்சுன்னு இதுவரைக்கும் தெரியலை. நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன், அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் வாடகை இல்லாமல் இருப்பாங்க. இதுவரைக்கும் எனக்கு அங்கே கொடுத்து இடம் கொடுத்துருந்தது பெரிய காரியம். இப்போ அந்த அம்மாவும் கொஞ்சம் வெறுக்குது, எனக்கு வேலையும் இல்லை, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஒன்று படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் நான். உடனே இவர் சொன்னார், இந்த தெரு முக்கலே எலினான்னு ஒரு பொண்ணு இருக்கா, சீமாட்டி வசதியானவா, என் பேரை சொல்லு, அவள் வந்து உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிடுவா, உன் பிழப்பு கொஞ்சம் ஓடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பழி காட்டியது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு ஒரு பழைய துணியை எடுத்து போர்த்தி இதை போட்டுக்கிட்டு போம்மா, குழந்தை கொண்டுட்டு போமானா, போயாச்சு. அவர் போயிட்டார், அவள் போயிட்டாள். அவளை தான் மாலையாச்சு இரவாச்சு ஆளை காணும். கடவுளை காணும்னு உடனே இவனுக்கு ரொம்ப ஆத்திரம், கேட்டனா அந்த ஆளை, நான் தான் அந்த ஆளை விட்டுட்டு ரொம்ப நாளாக போயிட்டேனே, இவர் வர்றோம்னு வேற சொல்கிறாரு, ஆளை காணமே என்னையா இது அப்படின்னு. அன்னைக்கு அவன் பிரார்த்தனையும் பண்ணலை, படுக்க போயிட்டான். படுக்கலான்னு போகும்போது பழையபடிக்கு மாற்றின் அப்படின்னு சத்தம் வருது. இப்போ என்னையா வர்றோம்னு சொன்னேயா வரலையான்னார். அடையா உங்கள் வீட்டுக்கு ரெண்டு தடவைக்கு மேலே வந்திருக்கப்பா, நான் எப்போ வந்தீங்க நீங்கள், நான் ஏ காலையில் ஒரு மனிதன் அவனுக்கு நீ என்னென்ன கொடுத்த, அந்த குளிருக்கு அவனுக்கு ஆடை கொடுத்த, நான் அவனுக்கு பால் இது டீ கொடுத்த, அவன் யார், வேறு யாரும் இல்லைப்பா, நான் தான்ப்பா அவன், நான் தான் அவன். இந்த பொண்ணு ஒன்று வந்துச்சே, அந்த குழந்தைக்கு நீ வேலையும் இதழி கொடுத்துருக்குற, அது மட்டும் இல்லை அதுக்கு அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கிறிய, அது யார் நினைக்கிற, நான் தான், நான் தான்ப்பா, நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா நான். அப்போ அந்த கதையில் கடவுள் வந்தார், அதான் அந்த கதையுடைய தலைப்பு. லியோ டால்ஸ்டாய் இது எழுதுகிறான், நீங்கள் இந்த சிறியவர்கள் எவர் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு. அதுதான் நாகசாயின்ற இந்த தத்துவம். அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா சொன்னார் இல்லையா, அதை கைங்க இதை கொடுங்க அதை செய்யுங்க அப்படின்னு. பிறருக்கு நாம் எதை கொடுக்குறோமோ, ஏன்னா நீங்கள் எதையும் கொடுக்கறது, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா துரியோதனை பற்றி, கண்ணனை பற்றி சொல்லும், கர்ணனை அன்னொருத்தனுடைய வளம் இருந்து கொடுத்தாண்டான், அது உண்மை. அது இப்போ நாமே பிறருக்கு கொடுப்பது என்பது யோசிச்சு பாருங்க. நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், சாப்பாடு சாப்பிட சின்ன குழந்தையில் சாப்பிடும்போது சோறு போட்டு வச்சுருவாங்க அம்மா, ஒரு கஞ்சி தான், அது குடிக்கும்போது நீ சாப்பிட்டியாமான்னு ஒரு நாள் நான் கேட்டதில்லை. நான் திருப்பி என்னை விசாரணை பண்ணுறதானே நான் கேட்டதில்லை, ஏன் சாப்பிடாமே நமக்கு வச்சுருக்கோம், அந்த மதி இல்லை. ஆனால் எனக்கென்று ஒரு மருதி வந்தால் பாருங்கள், அவள் வந்த பிற்பாடு நான் பிந்தி போனால், ஏய் நீ சாப்பிட்டியா, எப்போது எனக்கென்று ஒருத்தி, தாயும் எனக்குரியவ தான், ஆனால் அவளிடம் கேட்காதது என் மனைவியிடம் நான் கேட்கிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை பிற்பாடு எல்லாம் அவனுக்குத்தான், எல்லாம் அவனுக்குத்தான் என்று கொடுக்கிறேன். இவ்வளவும் என்னால் செய்ய முடிகிறது. ஆனால் என் உடன் பிறந்தவன் என்னிடம் வந்து ஒரு 1000 10000 கொடு என்று கேட்கிற பொழுது கொடுக்க மனசில்லை. அவன் என் உடன் பிறந்தவன், எப்போது உடன் பிறந்தவரை நேசிப்பதற்கு என்னால் முடியலையோ, பொருளால் பொருளால் முடியலையோ, யாரோ முன்பின் தெரியாத ஒருவருக்கு நான் எப்படி கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன், முடியுமா? ஆனால் யாரோ ஒருவர், பறக்கிற பறவைகளெல்லாம் காக்கை குருவி எங்கள் ஜாதி,
நீங்கள் கரையும் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லி எல்லாரையும் என்னவனாக நினைத்து கொண்டு, நான் அவன், அவன்தான் நான் என்று நினைத்து கொண்டு கொடுக்கிற மனம் வருது பாருங்க, அது பக்தியை மேலே தூக்கி கொண்டு போகுது. பக்தி இருக்கு எனக்கு, ஆனால் அதையும் கடந்து நான் போகிறேன். அப்படி போவதற்கு பாருங்க, அது பெரிய காரியம். முதல்ல நம்முடைய சமயம் அதை தான் செய்தது. திருவிழிமுடலைன்னு தமிழகத்தில் ஒரு கிராமம், திருவிழிமுடலை. ஒரு பக்கம் அப்பரடிகள் வர்றாரு, இன்னொரு பக்கம் ஞானசம்பந்த பெருமான் வர்றாரு. இருவருமாக சேர்ந்து கொண்டு தான் தொண்டு செய்ய வர்றாங்க. என்ன சொல்ற, சமயத்தை பரப்புவது தான் அப்போது அவருடைய வேலை. அவர்களுடைய வேலையெல்லாம் சமயம் பரப்புவது, பக்தியை பரப்புவது. ஆனால் ஊருக்குள்ளே பஞ்சம் வந்துருச்சு. திருவிழிமுடலை எங்கு பார்த்தாலும் பட்டினி கிடக்கிற மக்கள். பட்டினி கிடக்கிற மக்களை பார்த்த பிற்பாடு இவர்கள் இருவருமாகவே இறைவரிடம் போய் பணத்தை வாங்கி வந்து அரிசி வைத்து சமைச்சு, அவர் ஒரு எல்லையில் இவர் ஒரு எல்லையில், தொண்டு எங்கே தொடங்கியது தெரியுமா? சமயத்தில் எங்கே, எப்போது சைவம் பிறந்ததோ எப்போது அது மறந்ததோ அப்போது அது தொண்டாக மாறித்தான் மறந்தது. அது வளர்ந்த பிற்பாடு தொண்டை மறந்துவிட்டது. மிக வேகமாக வளர்ந்த பிற்பாடு ஆலய நிர்மாணங்கள் பெரிசாக வந்த பிற்பாடு அங்கே பூஜை புனஸ்காரங்களை மட்டுமே கணக்கு வைத்திருந்ததை தவிர மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு இருக்கு பாருங்க, அதை மறந்து விட்டது. அதே நாங்கள் சாயி இங்கே செய்யுது. இவங்க இங்கே ரொம்ப தெளிவாக தெரிந்து கொண்டு எதை நாம் விட்டு விட்டோமோ அதற்காக அங்கே பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஆலயங்களில் அர்ச்சனா பக்தி இருக்கு, ஓங்கி நிற்கிறது. அதுதான் நம்ம உலகுக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆனால் அதற்கிடையிலேயே அது மறந்து விட்டது. என்ன, தொண்டை மறந்து விட்டது. அதற்கு ஒரு சாய் வர வேண்டியிருக்கிறது. அவர் வந்த உற்பாடு தான் இது நடக்கிறது. இது மட்டும் இங்கே மட்டும் இல்லை. அதனால தான் என்ன சொன்னார் விவேகானந்தன், இந்திய மக்களை அறைகூறா, பாரத மக்களே, இன்னும் ஒரு நூற்றாண்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் அந்த நூற்றாண்டு தொடங்கவில்லை, அதனால் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு நூற்றாண்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார்? இந்த நாட்டு, பாரத நாட்டு மக்கள். அவர்களுக்கு சேவை செய்வது தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஆராதனை. ஏனென்றால் அவர்கள்தான் இறைவனுடைய ஆவிர்ப்பாகங்கள். அவர்களை வணங்குங்கள், அவர்களுக்கு தொண்டு செய்யுங்கள். அந்த தொண்டு தான் இறைவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுவதனாலே, பெரியோர்களே, எனக்கு என்ன படுது அப்படின்னா, பக்கத்தில் இருப்பவன் துன்பம், தன்னை பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்தினா. அது எப்போங்க முடியும்? என் பக்கத்து வீட்டில் கஞ்சிக்கில்லாமல் இருக்காங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஏன் இங்கே வந்து அம்மா உசுரம் எடுக்குதுங்க? இது சீக்கிரம் போய் சேர வேண்டியதுதானே என்று தானே நான் நினைக்கிறேன். ஆனால் அது இல்லையா? அவனை பார்த்த பிற்பாடு அவனுக்காக நான் அழுகிறேன், அவனுக்காக வேண்டுகிறேன். அப்படி வேண்டுகிற காட்சி, ஞானத்தை நான் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று கல்வியாளர்கள் நிறைய காலத்தை, ஞானம் எனக்கும் மீனுக்கும் மட்டுமே போக வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருதி கொண்டிருந்த காலத்தை, இல்லை, ஞானம் என்பது தனிப்பட்டவர்களின் சொத்தல்ல, அதை உலகுக்கு வழங்குபவன் தான் ஞானி என்று சொல்லி ராமானுஜ பெரியான் ஒரு கோபுரத்தின் மேலே ஏறிக்கொண்டு இறைவனுடைய நாமத்தை எப்படி அர்ச்சிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த பெரியவன் அல்லவா? அதுவல்லவா தானம், அதுவல்லவா தொண்டு. அந்த தொண்டு தான் இறைவன் அருகிலே போய் நிற்பது மட்டுமல்ல, அவனையே நம்மிடம் கூட்டி கொண்டு வரும், அவனையே நம்மிடம் கூட்டி கொண்டு வருவோம். பக்தி வேண்டுமானால் நாம் அவனிடம் போகலாம், ஆனால் தொண்டு இருக்குமானால் அவனை நம்மிடம் கொண்டு வர வைக்கலாம். எது சரி என்று நீங்கள் கருதுகிறீர்களோ
என்னை பொறுத்த மட்டிலே துண்டுதான் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.